நல்லாவே பிக்கப் இருக்கு. என்னாச்சு திடீர்னு வண்டி ஸ்லோவாக வர மாதிரி இருக்கு. ஐயோ என்ன போகவே மாட்டேங்குது, அவர் வேற முன்னாடி போயிட்டாரா என்னன்னு தெரியலையே. என்னாச்சு ஒன்றுமே போக மாட்டேங்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே த இமேன். ஜேஎம்டியோட ஹெச்எஸ் 1000 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம் லோடர் வெஹிக்கிளை ரிவ்யூ எடுக்க வந்திருக்கிறோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயில்பட்டியில் இருக்கிற சாய் மோட்டார்ஸில் இருக்கிறோம். இந்த வண்டியை யாருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், இந்த வண்டி யார் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹெச்எஸ் 1000 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், வாங்க. ஜிதேந்திரா மோட்டர்ஸோட ஹெச்எஸ் 1000 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இது வந்து ஒரு 2-in-1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அது என்ன 2-in-1 அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து ஸ்கூட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் லோடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது லோடு கேரியிங் வெஹிக்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த வண்டியை நான் 2-in-1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வண்டி தான் இந்த ஜேஎம்டி ஹெச்எஸ் 1000. ஜேஎம்டி ஹெச்எஸ் 1000ஓட டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கலாம். இந்த வண்டி ஒரு டபுள் பர்பஸ் வண்டி அப்படிங்கிறதுனால இதோடைய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட்டாக கொடுத்துருக்காங்க. பில்லியன் உட்காரக்கூடிய சீட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு லோடராக யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஜேஎம்டி ஹெச்எஸ் 1000ல். இந்த ஜேஎம்டி ஹெச்எஸ் 1000ஓட டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுவும் டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு மைல்டு சவுண்டு இருக்குங்க. ஸோ இது திரும்பும்போது ஒரு கார் திரும்புகிற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குது. அண்ட் ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் டிஆர்எல் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பிரைட்டாகவே இருக்குது. இந்த வெளிச்சத்துலேயே நல்லாவே பிரைட்டாக ஒரு ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க இந்த ஜேஎம்டி ஹெச்எஸ் 1000ல். பொதுவாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய லேம்ப்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க, பட் இந்த வண்டியில் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பாடி பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட் கோர் ஃபைபரால் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் சென்டரில் இந்த இடத்துல ஜிதேந்திரா அப்படிங்கிற கம்பெனி லோகோ வந்து க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. இந்த ஹெச்எஸ் 1000ல் சீட்டை இப்படி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிவிட்டு இதை லோடர் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். கிராப் ரயில் உங்களுக்கு மூணு பக்கமும் கொடுத்துருக்கிறதுனால பொருட்களை ஈஸியாக வச்சு கட்டி எடுத்துகிட்டு போக முடியும். கன்சோல்ஸ் பற்றியும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றியும் பார்க்கலாம். ஹேண்டில் பேரோட ரைட் ஹேண்ட் சைடில் ஹெட்லேம்போட சுவிட்ச் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மோடு 1, 2, 3 அப்படிங்கிற சுவிட்ச் அண்டு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிற சுவிட்ச் இருக்குது. இங்கே வந்து மொபைல் சார்ஜிங் போட்டுக்கிறதுக்கு யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் மோட் சுவிட்சில் பொசிஷனிங்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அது ரைடிங் ரிவ்யூவில் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் சுவிச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இண்டிகேட்டர் சுவிச் இருக்குங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ன் சுவிச் கொடுத்துருக்கு. பொதுவாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஹார்ன் சுவிச்சோட பொசிஷனிங் தப்பாக இருக்கும், இங்கே வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கைக்கு எட்டுற தூரத்தில் அந்த ஹார்ன் சுவிச் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் கீஸ் கொடுத்துருக்காங்க, ஆன்டி தெஃப் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. ரிமோட்லேயே வண்டியை நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன்னு செக் பண்ணுங்கள். ரிமோட்டில் ஆன் பண்ணி இந்த வண்டியை நீங்கள் கீலெஸ்ஸாகவே ஓட்ட முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் எல்இடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. என்ன வோல்ட் பேட்டரி இருக்குங்கிறத இது இண்டிகேஷன் காட்டுது. அண்ட் மோடு 1, 2, 3ங்கிற இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் எந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அண்ட் எத்தனை கிலோமீட்டர் பயணிச்சிருக்கணுங்கிற ஓடோமீட்டர் டீட்டெயில்ஸ் இருக்குங்க. வண்டியில் சின்ன ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது. இப்படி கீயை போட்டுட்டு ஃப்ரண்ட் சீட்டை நீங்கள் திறந்தீங்கன்னா ஒரு சின்ன பூட் ஸ்பேஸ் இருக்குது. இதில் எந்த ஹெல்மெட்லாம் வைக்க முடியாது, சின்னதாக ஏதாவது பொருட்கள் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஜேஎம்டி ஹெச்எஸ் 1000ஓட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கலாம். இந்த வண்டியில் ஹப் மோட்டர் பயன்படுத்திருக்கிறாங்க, அதுவும் 1000 வாட்ஸ் திறன் கொண்ட ஹப் மோட்டர். இந்த மாதிரி எலக்ட்ரிக் லோடர் வெஹிக்கிளுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கணும். ஃப்ரண்ட்டில் நமக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜேஎம்டி ஹெச்எஸ் 1000ஓட பேலோடு என்ன, எலக்ட்ரிக் லோடர் வெஹிக்கிள் நம்ம சொல்லியிருக்கோம், இதோடைய பேலோடு என்ன அப்படின்னா 180 கிலோ வரைக்கும் எடை தாங்கக்கூடியது தான் இந்த ஜேஎம்டி ஹெச்எஸ் 1000. அண்ட் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் கண்டிப்பாக நல்லா இருக்கணும், ஏன்னா இது வந்து லோடர் வெஹிக்கிள். இதில் வந்து நமக்கு பின்னாடி ஸ்ப்ரிங் காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நார்மல் ஸ்கூட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில. அண்ட் இதில் ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக லோடு வச்சுட்டு வண்டியை பின்னாடி தள்ள முடியாது, ரிவர்ஸ் ஆப்ஷன் கண்டிப்பாக தேவை தான். சஸ்பென்ஷன் இந்த வண்டியில் எப்படி இருக்குது செக் பண்ணி பார்த்தலாம், வாங்க. ஜேஎம்டி ஹெச்எஸ் 1000ஓட கிரேடபிலிட்டி பார்த்தீங்கன்னா 7 டிகிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 7 டிகிரி வரைக்கும் சரிபான ரோட்லையும் ஈஸியாக திரும்ப முடியும். அண்ட் சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குங்க. நான் வண்டியில் போகும்போது ஒரு 4-5 பம்ப்ஸில் ஏறி இறங்க வேண்டியிருந்தது. அண்ட் நல்லாவே ஒரு சஸ்பென்ஷனை ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, அதேமாதிரி பேக் சஸ்பென்ஷன் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த
ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் பட்டன் அண்ட் மோட் பட்டன் இதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் மோடை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டேன். ஸோ வண்டி பாதியிலே நின்றுச்சு, மூவ் ஆகலை, என்ன ஆச்சுன்னே தெரியாமல் நான் வந்து திணறிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து கரெக்டாக கெஸ் பண்ண முடிஞ்சது, ஓ நம்ம ரிவர்ஸ் பட்டன் ஆன் அமுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பட்டனை மாதிரி மறுபடியும் மோட் சேஞ்ச் பண்ணி தான் வண்டி எடுத்துகிட்டு போனேன். ஸோ இந்த பொசிஷனிங் கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. இதை வந்து மாற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே ஈஸியாக இருந்திருக்கும். இந்த JMT HS 1000ல் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்பீடாக இந்த வண்டியில் 55 கிலோமீட்டர் ஸ்பீட் சொல்லியிருக்கிறாங்க. மூணு மோடு கொடுத்துருக்குறாங்க. மோடு ஒன்னில் உங்களுக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடும், மோடு டூவில் வந்து 45 கிலோமீட்டர் ஸ்பீடும், அண்ட் மோடு த்ரீ அதாவது டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். லோடோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது தான் இந்த JMT HS 1000. இந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் 34 ஆம்ஸ் லித்தியமயான் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு நான் டிட்டாச்சபிள் பேட்டரி. இதை வண்டியோட சேர்த்து தான் நீங்கள் சார்ஜ் போட முடியும். இந்த வண்டியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 10-12 ஆம்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை நீங்கள் சீக்கிரமாகவும் சார்ஜ் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் நமக்கு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது, நம்ம மொபைல் அந்த மாதிரி சின்ன ஐட்டங்கள் வச்சுக்க முடியும். JMT HS 1000 மலையிலையுமே ஏறிச்சிங்க, நல்லவே ஒரு பிக்கப் இருந்தது இந்த வண்டியில். அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல், இதுக்கு வந்து லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 89,000 ரூபீஸ் வருது. அண்ட் இது வந்து ஃபேம் டு சப்சிடி கீழே எலிஜிபிளாக இருக்கிறதுனால சப்சிடி போக உங்களுக்கு 89,000 ரூபீஸ் வருதுங்க. இந்த வண்டியோட வாரண்டி பற்றி பார்த்துடலாம். மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் இது ரெண்டுத்துக்கும் 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சார்ஜர் அதுக்கு வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 2+1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 2 இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 1 இயர் வந்து சர்வீஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த JMT HS 1000 பார்த்தீங்கன்னா 5 கலரில் அவைலபிளாக இருக்குது, ஒயிட், பிளாக், ரெட், சில்வர் அண்ட் கிரே. இந்த வண்டி மலையிலேருந்து இறக்கும்போது ஸ்லோப்பாக இருக்கிறதுனால நான் ஆக்சிலேஷனே கொடுக்கல, பட் வண்டி நல்லாவே ஸ்பீடாகவே போச்சு. இதனால் அது வந்து ரீசார்ஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அண்ட் கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதனாலையும் உங்களுக்கு சார்ஜ் வந்து கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த JMT HS 1000 கோயில்பட்டி சாய் மோட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. சாய் மோட்டர்ஸோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களாருக்கே த ஈவென்ட். மறக்காமல் எல்லாரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.